தமிழ் மொழியும் இலக்கியமும் தரம் பத்துக்குரிய முதலாம் அழகு நீதிப்பாளர்கள் விவேக சிந்தாமணி என்ற தலைப்பின் கீழ் இக்காணொலியினை உங்களுக்காக முன்வைக்கின்றேன். இச்செய்யுளை முன்வைப்பதற்குள் உள்ளடக்கமாக சில விடயங்களை தருகின்றேன். நீதிப்பாடல் என்றால் என்ன? விவேக சிந்தாமணி பற்றிய விளக்கம். செய்யுள் பதவுரை அருஞ்சொற்பொருள் பொருள் புள்ளரின் இயல்பு அறிவுடையாரின் இயல்பு என்பனவற்றை இக்காணொலியில் உங்களுக்காக முன்வைக்கின்றேன். காணொலியில் விவேக சிந்தாமணி பற்றிய விளக்கங்களை வைப்பதற்கு முன் நீதி பாடல் என்றால் என்ன என்பதற்கு விளக்கத்தை முன்வைக்கின்றேன். வாழ்க்கையை செம்மையாக்கும் சீரிய நற்கருத்துக்களையும் வாழ்வாங்கு வாழ்வதற்கான ஒழுக்க நெறிகளையும் எடுத்து கூறுவன நீதி பாடலாகும். ஆம் மாணவர்களே, நீதிப்பாடல் என்றால் என்ன என்ற விளக்கத்தை பெற்ற நாம் விவேக சிந்தாமணி பற்றிய ஒரு சில விடயங்களை அறிந்து கொள்வதற்காக உங்களை அழைக்கின்றேன். இது விவேக சிந்தாமணி என்பது ஒரு தொகுப்பு நூலாகும். சிந்தாமணி என தமிழில் பல நூல்கள் இருந்ததால் இந்நூல் விவேக சிந்தாமணி ஆயிற்று. பல்வேறு சந்தர்ப்பங்களில் புலவர்கள் பாடிய பல தனிப்பாடல்களின் தொகுப்பே இந்நூலாகும். இதில் பல நூல்களில் இருந்து எடுத்த பாடல்களும் பிற்காலத்தில் பலர் பாடிய பாடல்களும் தொகுக்கப்பட்டுள்ளன. இது ஒரு பல் திரட்டு நூல் எனலாம். இந்நூலினை தொகுத்தவர் யாரென அறிய முடியவில்லை. அதுபோல் பாடல்களை இயற்றியவர் பாடல் எழுந்த சூழல் ஆகியவற்றையும் குறிப்பிடவில்லை. கடவுள் வாழ்த்துடன் 135 பாடல்கள் உள்ளன. நீதி பற்றிய பாடல்களே இவற்றில் அதிகம். நூலின் 9 பாடலில் உள்ள புள்ளரின் இயல்பு பற்றி கூறும் பாடல் இதுவாகும். ஆம் மாணவர்களே, குளிர்ச்சி பொருந்திய தாமரை, அழகு நிறைந்த தாமரைகள் நிறைந்த குளத்தினை இப்பொழுது காட்சியாக உங்களுக்கு முன்வைத்திருக்கிறேன். இவ்வாறான இந்த குளத்தில் இத்தவளை வாழ்ந்தாலும் அந்த தாமரையை நுகர்வதையோ அவற்றிலுள்ள பயனை அடைவதையோ விரும்பவில்லை. இவை அவற்றில் அறியாமை கொண்டிருக்கின்றது என்பதனை நீங்கள் அடுத்து வருகின்ற காட்சியினூடாக அறிந்து கொள்ள. ஆம் மாணவர்களே, இந்த படத்தில் தாமரையுடன் வாழ்கின்ற தவளை அங்கு இலையின் மேல் இருப்பதையும் தாமரையில் உள்ள மகரந்தங்களை நுகராமல் இருப்பதனையும் நீங்கள் காணலாம். அதேபோல் இங்கு பார்க்கும் பொழுது அடர்ந்த காடு, பல்வேறு உயிரினங்கள் வாழ்கின்ற ஓர் இடம். இக்காட்டில்தான் வாழ்கின்றன வண்டுகளும். ஆம் மாணவர்களே, அடர்ந்த காட்டில் வாழ்கின்ற ஒரு உயிரிதான் இந்த வண்டு. அந்த வண்டு அந்த காட்டிலிருந்து பறந்து சென்று எங்கு உள்ள தேனினை குடிக்கச் செல்கின்றன. அவ்வாறு செல்கின்ற இந்த வண்டு
தாமரையின் மீது இருப்பதை நீங்கள் காணலாம். காட்டிலிருந்து வந்த வண்டு இங்கு மகரந்தங்களை குடிப்பதற்காக நுகர்வதற்காக தாமரையுடன் இருப்பதை நீங்கள் காணலாம். ஆம் மாணவர்களே, எங்கோ காட்டிலிருந்து வந்த வண்டு தாமரையுடன் இருக்கின்ற இக்காட்சி படத்தினையும் அவற்றில் மகரந்தங்களை நுகர்ந்து கொண்டிருக்கும் காட்சியினையும் நீங்கள் இப்படத்தினூடாக காணலாம். இவ்வாறே தன் தாமரையுடன் வாழ்கின்ற தவளை இலையின் மீது அமைந்திருப்பதை காணலாம். இங்கு மகரந்தங்களை உண்ணும் நுகர்கின்ற வண்டினையும் மகரந்தங்கள் அல்லது இதனுடைய இனிமையை நுகராமல் இருக்கின்ற தவளையினையும் நீங்கள் காணலாம். இவ்விரு காட்சி படலங்களின் ஊடாக இவ்விரு உயிரினங்களின் அறிவுடைமையும் அறியாமையும் முன்னோட்டமாக உங்களுக்கு முன்வைத்து உங்களை செய்யுளுக்குள் அழைத்துச் செல்கின்றேன். ஆம் மாணவர்களே, செய்யுள் இவ்வாறு அமைகிறது. தண்டா மறையுடன் பிறந்தும் தண்டேன் நுகரா மண்டுகம் வண்டோ காணத்து இடையிருந்து வந்து கமல மது உண்ணும் பண்டே பழகி இருந்தும் அறியார் புள்ளர் நல்லோரை கண்டே கலித்தங்குறவாடி தம்மி கலப்பர் கற்றோரே என செய்யுள் அமைகிறது. இச்செய்யுளில் இரு நிறத்திலான உங்களுக்கு எழுத்துக்கள் வழங்கப்பட்டுள்ளன. இவற்றில் சிவப்பு எழுத்திலான வருகின்ற எழுத்துக்கள் ஒரு செய்யுளை சந்தி பிரிக்க வேண்டிய இடங்களாக இப்பாடலில் பிரிக்க வேண்டிய இடங்களை இங்கு சுட்டி நிற்கின்றன. இதனை துணை கொண்டு நீங்கள் சந்தி பிரிப்பதற்கு இலகுவாக இருக்கும் என்பதற்காக இவ்வாறு அடையாளமிடப்பட்டுள்ளது. இந்த அடையாளத்தின் துணையுடன் நாம் அடுத்த பாடலுக்குள் பதப்பிரிப்புக்காக உள்நுழைவோம். ஆம் மாணவர்களே, பதப்பிரிப்பு இவ்வாறு அமைகிறது. மண்டுகம் தன் தாமரையுடன் பிறந்தும் தன் தேன் நுகரா வண்டோ காணத்து இடை இருந்து வந்து கமல மது உண்ணும் பண்டு பழகி இருந்தாலும் புள்ளர் நல்லோரை அறியார் கற்றோர் அங்கு கண்டு கழித்து உறவாடி தம்மி கலப்பர் கற்றோரே என பதவுரை அமைகிறது. மாணவர்களே, இதனைத் தொடர்ந்து நாம் அவற்றின் சொற்பொருள் விளக்கத்தை நோக்கி விரைவோமாக. பொருள் இவ்வாறு அமைகிறது. மண்டுகம் தவளை, மது தேன், காணத்து காடு, தன் குளிர்ச்சி, புள்ளர் அறிவற்றவர், கழித்து மகிழ்ந்து, நுகரா உண்ணாத, கமலம் தாமரை, பண்டு முன்பு என இப்பதவுரையின் சொற்பொருள் அமைகிறது. பொழிப்புரை இவ்வாறு அமைகிறது. மாணவர்களே, தவளை குளிர்ச்சி பொருந்திய தாமரையுடன் ஒன்றாக பிறந்து தண்ணீரில் வாழ்ந்தாலும் தாமரையில் உள்ள குளிர்ந்த தேனை உண்பதற்கு அறியாதிருக்கும். ஆனால் வண்டுகளோ தாம் வாழும் காட்டிலிருந்து வந்து தாமரை மலரில் உள்ள தேனை உண்ணும். அதுபோல நீண்ட நாட்களாக பழகி இருந்தாலும் அறிவில்லாதவர்கள் நல்லவர்களின் அரிய உயர்ந்த பண்புகளை அறிய மாட்டார்கள். கற்றறிந்தோர் நல்லவர்களை பார்த்தவுடனேயே அவர்களின் நட்பண்புகளை தெரிந்து கொண்டு
மகிழ்ந்து நட்பு கொண்டு அவர்களுடன் ஒன்றாக சேர்ந்து கொண்டு வாழ்வார்கள். இதுவரை நாங்கள் பாடலின் பொழிப்புரையினை பார்த்த நாம் புல்லரின் இயல்பு பற்றி இங்கு நோக்குவோம். புல்லர் என்பது அறிவற்றவர்கள். அவர்கள் படத்தில் கூறப்பட்டுள்ள தாமரைக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. தாமரையுடன் வாழ்ந்தும் அதன் மலரில் உள்ள தேனை குடிக்கவியலா அறியாமை கொண்டிருப்பது போல அறிவற்றவர்கள் அறிவுடையோரின் பல நாள் பழகியிருந்தும் அவர்தம் நட்பண்புகளை புரிய முடியாத அறியாமை கொண்டிருப்பதற்கு தவளையின் செயற்பாட்டிற்கு உவமிக்கப்பட்டிருக்கிறது. ஆம் மாணவர்களே, இங்கு தவளை என்பது அறிவற்ற அறியாமை கொண்ட செயலுக்கு உவமிக்கப்பட்டிருப்பது சிறப்பம்சமாகும். இது மட்டுமன்றி அறிவுடையாரின் இயல்பையும் இவ்வாறு இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அறிவுடையாரை இங்கு குறித்த படத்திற்கு ஒப்பிடலாம். காட்டிலிருந்து வந்த வண்டுக்கு இங்கு ஓமிக்கப்பட்டிருக்கிறது. வண்டு காட்டில் வாழ்ந்தாலும் அங்கிருந்து வந்து தாமரை மலரில் உள்ள தேனை உண்ணக்கூடிய அறிவுடைமை கொண்டிருப்பது போல அறிவுடையவர்கள் கற்றோரை கண்டவுடன் புரிந்து கொண்டு மகிழ்ந்து உறவாடும் தன்மை கொண்டிருப்பதனை வண்டுகளின் இயல்பிற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே வண்டுகளின் செயல் போல அறிவுடையாரின் செயல்கள் அமையும் என இங்கு உணர்த்தப்பட்டுள்ளது. ஆம் மாணவர்களே, இதுவரை நாம் விவேக சிந்தாமணி பற்றிய பல விடயங்களை நாம் கற்றோம். எனவே இறுதியாக தரப்பட்டுள்ள இவ்வினாக்களுக்கு நீங்கள் பூரணமான விடைகளை எழுதுவதனூடாக மேலும் பல விடயங்களை தெரிந்து கொள்ளலாம். அத்துடன் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள இந்த இணைப்பினை பயன்படுத்தி மேலதிகமான வினாக்களையும் செய்து நீங்கள் விளக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் இதை தமிழ் நவநீதன்.